ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, TH11 சூப்பர் ஆச்சஸ் மற்றும் சூப்பர் ஸ்லாட் வித் த காம்பினேஷன் ஆஃப் த லெவல் ஒன் வச்சு எப்படி TH11 பெஸ்ட் ட்ரிபிள் எடுக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் திங் இல்லாமல் அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த அட்டாக்ஸ் கவர் பண்ணுறது. இது மட்டுமே நான் ப்ரியாரிட்டி வச்சு வரல, தமிழ்நாடு நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம TH10 கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரைஸ் ரிவார்டு என்ன, அது எப்போ நடக்க போகுது, எந்த டைமில் நடக்க போகுது, எல்லாத்தையும் நான் வீடியோ போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக்கை ஒன்று தரமாக போட்டு வருவோம். எல்லாம் வாங்கிட்ட போலக்கு ஒரே ஸ்பேஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் அதில் ஆச்சர் பார்மன் நான் எதை எடுத்தாலுமே அதை க்ளோன் பண்ணுற மாதிரி தேவலாமல் எனக்கு சூழ்நிலை அமைஞ்சிடும். அதை நான் விரும்பலை. பிகாஸ் ஐ வாண்ட் டு க்ளோன் மை சூப்பர் ரிசார்ட்ஸ் அண்ட் சூப்பர் ஆச்சர்ஸ் ஆல்சோ. ஃபஸ்ட்டு பேஸே தாறுமாறாக மாட்டியிருக்கு அண்ட் கஷ்டமும் மாட்டியிருக்கு. ஐ டோன்ட் ஹவு டு அட்டாக் திஸ் பேஸ், பட் ஆனால் என்ன பண்ணலாம், ஆஸ் ஐ வாஸ் தொலை கொடுப்பான் போல இருக்கு. ஓகே, இந்த மாதிரியாக இருக்கிறேன். இந்த பக்கம் இப்படி வேணாம், இப்படி அடிச்சுக்கலாம் லாபாவை. ஸோ இப்படி லாவா அடிச்சுட்டு இப்படி பிளிம்ப் அடிக்கிறேன். அண்ட் லாவா டேங்க் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ரெண்டு லூனு பட்டனை பிளிம்ப் தான் அடி வாங்கினா ஆச்சட்டவர்கிட்ட. ஓகே, நைஸ் திங். அண்ட் நம்மளோட பிளிம்பும் உடச்சா சாஸ் பேப்பர் தள்ளுறதுக்கு முன்னாடி, ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய வேல்யூ இருப்ப நினைக்கிறேன். குயின், மல்டி இன்ஃபர்னோ, ஈகிள் ஆட்லரி, டவுன் ஹால், லைக் திஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அண்ட் இன்னும் என்னோடய ஒரு ட்ரிப்பில் அடி வாங்க ஆரம்பிக்கலை, அடி வாங்கி செத்துறானுங்க சில பேர். ஓகே ஓகே ஓகே, நாட் அ ப்ராப்ளம். அந்த ராக்கெட் தூக்கிட்டா நல்லாயிருக்கும். யா, மல்டி இன்ஃபர்னோ, நைஸ் ஆஸ் சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஸில் பார்த்தா எனக்கு ரெண்டு ஏர் எக்ஸ்போ தொலை கொடுப்பானுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன் பேபி ட்ராகன் மற்றும் ரெண்டு லூனு. இந்த பக்கம் ஒரு பேபி ட்ராகன், ரெண்டு லூனு. ஜஸ்ட் அதை டேங்க் பண்ணிட்டு அந்த இடத்துல பண்ணால் எனக்கு வேல்யூ நல்லாயிருக்கு, அதுக்காக நான் பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது ஐஸ் கோலம், குயின். இந்த பக்கம் ஒரே ஒரு லூன் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், வேணாம் அவனுங்களே அங்கே லூன் ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க, அதுவே போதும். நம்ம ஃபனலிங் ட்ரூப் போட்டுக்கலாம் மினியான்ஸு. அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நைஸ், லூன்ஸை முடிஞ்ச அளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் எடுத்துகிட்டு வந்து கம்மியாக இருக்கேன், என்கிட்ட லூன்ஸு அதிகமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இடத்துல ஃபனலுக்கு யூஸ் பண்ணிட்டேன், அதனால் கம்மியாக இருக்குமா தெரியுது. ஓகே, எல்லா ராக்கெட்டுமே காலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த பக்கம் லாவா போடலாம் அதை கரெக்டாக டிஃபென்ஸ் தான் டேங்க் பண்ணும், அது எனக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்னமும் நல்லா இப்போ டேங்க் பண்ண பார்க்கலாம், டேங்க் பண்ணி வச்சுட்டு டிஃபென்சஸை போட்டுதில் பார்க்கலாம். ஐயா, வார்டன் என்ன சும்மா இறங்கி சுற்றிக்கிட்டு இருக்கான். கம்மான் வார்டன், டேய் உன்னெல்லாம் என்னால் ஸ்வாக் படிக்க அடிக்கலாம் முடியாதுரா. ஓகே, லாவா அடி வாங்கிட்டு இருக்கான், நைஸ் திங். பேச மாடர்னே ஸ்வாக் பண்ணிட்டா, பண்ண முடியும் போல இருக்கு. கமான் லாவா. வார்டன் எப்படி ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆயிடுச்சு, நான் வார்டனுக்கு எந்த அதாவது எந்த ட்ரூப்புக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வார்டன் எபிலிட்டி ஸ்வாக் தான் கணக்கு எடுத்துக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக குயின் எப்படி தட்டுறேன், பிகாஸ் அந்த ஆரோஸ் எனக்கு ரேஞ்சு நல்லா தெரிஞ்சுது அந்த டெஸ்லாவும் சேர்த்து காலி பண்ணுற மாதிரி. ஐ திங்க் திஸ் அட்டாக் உங்களுக்கு பார்க்க செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ இப்போ டோர்னமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ இந்த வாட்டி நம்ம கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் TH10 பிளேயர்ஸுக்கு தான் நடத்த போகிறோம். கரெக்டாக 28th January இந்த வீடியோ போஸ்ட் ஆகிற இந்த சண்டே கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். நான் கணக்கு பார்த்த வரைக்கும் 28 தான் வருது இந்த சண்டே. ஸோ 28th January TH10 பிளேயர்ஸுக்கு நம்ம கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் மணி இந்த டைகர் மவுண்டன் சீனரி தான். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் நீங்கள் கோல்டு பாஸ் கொடுக்கலாமே, எதுக்கு சீனியர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க, கோல்டு பாஸ் கொடுத்தா நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும், நான் இது எல்லாமே COC கிட்டே தான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் ஐ ஆம் ஏ அஃபிஷியல் கண்டென்ட் கிரியேட்டர், இன்னும் எனக்கு கோடு கிடைக்கல. ஏன்னா இங்கிலீஷ்காரங்க யூடியூப்பில் சொல்லுவாங்களே, யூஸ் மை கோட் இட்ஸோ அண்ட் லெக்ஸ்னாஸ், அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் போவோம். நான் இன்னும் அந்த அளவுக்கு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலை, பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கண்டென்ட் கிரியேட்டர். ஐ எம் அஃபிஷியல் கண்டென்ட் கிரியேட்டர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ கேன் பர்ச்சேஸ் ஃப்ரீ சீனரிஸ் இன் COC ஷாப். ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு கிரியேட்டர் எலிக்ஸர் ஒன்று கொடுப்பாங்க, அதை நாங்கள் சேர்த்து வச்சு வாங்கலாம். அதை சேர்க்கணும்னா
கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். யூடியூப்ல இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும், இத்தனை 1000 லைக்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அன்லாக் பண்ண அன்லாக் பண்ண எனக்கு எலிக்சர் கிடைக்கும். அந்த எலிக்சர் சேர்த்து வச்சு நான் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வாங்கலாம். ஸோ அதை வாங்கி தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் சிஓசிக்காரங்க எல்லா சீனரியும் என்னால் ஃப்ரீயாக வாங்குற மாதிரி கொடுக்கல, அதனால தான் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க முடியல. இப்போதைக்கு டைகர் மவுண்டன் கொடுத்துருக்கேன்னா அதை நம்ம கிவ் அப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதை நம்ம ஃப்ரீயாகவும் பண்ணலாம், அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போன மந்த் டிசம்பர் மாதம் எண்டில் நான் ஒரு சீனரி கிவ் ஃப்ரீயாக பண்ணேன் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ண பிளேஸ்க்கு. ஆனால் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் இதோட வேறு பிளான் வச்சுருக்கேன், ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன், ரெகுலராக செக் பண்ணி பார்த்துடுவாங்க. ஸோ என்ன ரிவார்ட் சொல்லியாச்சு, எந்த டைமிங் சொல்லியாச்சு, அண்ட் எப்படி ஜாயின் பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கார்டு லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கார்டு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி சைன் இன் பண்ணிங்கன்னா ரகுவரன் கேமிங் சொல்லிட்டு நீங்கள் உள்ள வந்து ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் இருக்கும், நீங்கள் இன்கேஸ் டேப்பில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபோனில் லாகின் பண்ணியிருந்தால் வேறு மாதிரி இருக்கும், பட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் லெஃப்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ லிங்க் அக்கௌண்ட் இருக்கா, இதை கொடுத்தோன்னே ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், பிளேயர் டேக் கொடுங்க, ஏபிஐ டோக்கன் கொடுங்கன்னு. ஸோ பிளேயர் டேக் எல்லாருக்கும் தெரியும், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேக் ஷோ ஆகும், அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏபிஐ டோக்கன் என்பது உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்களா, செட்டிங்ஸ், மோர் செட்டிங்ஸ், மற்றும் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஏபிஐ டோக்கன் நீங்கள் மென்ஷன் ஆகுதா, ஷோ கொடுத்தா ஒரு டேக் மாதிரி ஷோ ஆகும், அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட்டு நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் ஆகிடும். ஸோ லிங்க் பண்ணால் மட்டும் தான் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ரிஜிஸ்டரே பண்ண முடியும். அண்ட் ஃபியூச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஆல்சோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தாலும் நீங்கள் எல்லா இதுக்கும் ஜாயின் ஆகிடுவீங்க. போன சைன்அப்பில் போடவே இல்லை. ஸோ லிங்க் அக்கௌண்ட் எப்படின்னு சொல்லியாச்சு, அண்ட் நான் எப்படி ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ ஈவெண்ட் சைனப் இருக்கா, நம்ம எல்லா டோர்னமெண்ட்டும் மேக்ஸிமம் இந்த ஈவெண்ட் சைனப் டேப்புக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மாதிரி பாருங்கள், டிஹெச் 14 நம்ம பண்ணியிருக்கோம், டிஹெச் 11 பண்ணியிருக்கோம், டிஹெச் 11 ப்ளேஸ் நிறைய பேர் டிஹெச் 12 போயிட்டாங்க போல இருக்கு, எல்லாம் இங்கே தெரியுது. ஸோ டிஹெச் 13 பண்ணியிருக்கோம், டிஹெச் 12 பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் எல்லா டவுனுக்கும் டாப் டவுனர்ஸு அதிகமாக டேக்கிங் ஆஃப் ஃபீல்ட் டோர்னமெண்ட் கவர் பண்ணிட்டேன், கடைசியாக டிஹெச் 10 வந்திருக்கோம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பிகாஸ் இந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்குதுன்னு வேணால் சொல்கிறேன் நான். ஸோ இந்த பார்த்தீங்களா, பிளேயர் 1 மோகன்குமார், பிளேயர் 2 SLB, பிளேயர் 3 அண்டர். ஸோ இவங்களாம் ரிஜிஸ்டர் பிளேயர்ஸ் 1, 2, 3 காமிக்குதா. ஸோ இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி கணக்கு. கீழே சப்ஸ்டியூட்டில் மாரின் மென்ஷன் ஆயிருக்கா, ஸோ இது மாதிரி சப்ஸ்டியூட்டில் பிளேயர் ஆட் ஆனிங்கன்னா, நீங்கள் ஆட் ஆனிங்கன்னா நீங்கள் டோர்னமெண்ட்டில் எடுத்துக்கப்பட மாட்டாது. ஸோ சப்ஸ்டியூட்டாக இருந்தால் டைவ் செஞ்சு கேன்சல் பண்ணிட்டு திரும்ப லாகின் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் நம்மளோட அட்மின் சக்தி கசுலாவை டேக் பண்ணுங்கள், ஆர் குளோபல் சாட்டில் டவுட்ஸ் கேளுங்க, அவரே உங்களுக்கு கைட் பண்ணுவார், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், டவுட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது சொல்லியாச்சு. அண்ட் நவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கிங் ஆஃப் ஃபீல்ட் டோர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு என்பது பார்த்தீங்கன்னா, ஓரா தமிழில் பேசணும். ஸோ கிங் ஆஃப் ஃபீல்ட் டோர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, நான் வந்து ரவுண்ட்ஸ் நிறைய நடத்துவேன், அந்த ரவுண்டில் நான் சொன்ன பர்சன்டேஜ் மற்றும் ஸ்டார்ஸை நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்ட் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. அண்ட் ரவுண்ட் போக டஃப் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லனா, ஸ்டார்டிங் உங்களால் எல்லா ட்ரூப்ஸ் எல்லா ஸ்பெல்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் போக போக நீங்கள் சீஜி மிஷின்ஸ் கட் பண்ணப்படும். ஸோ சீஜி மிஷின்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் திஸ் அவ்வளோதான், அந்த பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் ட்ரூப் இல்லை, ஈவெண்ட் ட்ரூப். ஸோ ஈவெண்ட் ட்ரூப்பில் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணப்படும். இப்போதைக்கு ஈவெண்ட்ஸ் எதுவும் நடக்கல, ஈவெண்ட் ட்ரூப்பும் எதுவும் ஓடலை. ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அண்ட் ஸோ இன்னும் கொஞ்சம் விளைவரைய சொல்லட்டுமா, நான் கிங் ஆஃப் ஃபீல்ட் டோர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதான் நம்ம சண்டே 11 AM ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நான் சொல்லுவேன், கிளான் சாட்டில் மெசேஜ் பண்ணுவேன், ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 78% 2-star எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவேன். ஸோ மெசேஜ் போட்ட உடனே நீங்கள் எஃப்சி கொடுக்கணும், எஃப்சி கொடுத்துட்டு அடுத்து எஃப்சி கொடுத்து பிளேயர் அடிக்கணும். எஃப்சி கொடுக்காம போனீங்கன்னா கிக் ஆகிடுவீங்க. அண்ட் அட்டாக் பண்ணிட்டு வந்து எஃப்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிங்கன்னா அப்பயும் கிக் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்சி கொடுத்து தான் அட்டாக் போகணும். மென்ஷன் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிங்கன்னா கிக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு விஷயமா. அண்ட் பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கலாம், நான் சொன்ன பர்சன்டேஜ் ஸ்டார்ஸ் எடுக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லீவ் ஆகிடணும். அப்படி லீவ் ஆகலனா நான் கிக் பண்ணுற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ தயவு செஞ்சு லீவ் ஆகிடுங்க, பர்சன்டேஜ் எடுக்கலாம். அண்ட்
சும்மா சும்மா எஃப்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நான் ரவுண்டு ஒன் சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன்ல, ரவுண்ட் டூன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன், அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் நீங்கள் எஃப்சி கொடுத்து ப்ளே பண்ணணும். மற்ற டைமில் சும்மா நான் என்னோடய பேஸ் அடித்து பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு எஃப்சி கொடுக்குறேன், அந்த மாதிரி கணக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், அதான் இதை நான் தவிர்க்கிறேன். ஸோ அப்படி இரு அப்படி நீங்கள் எஃப்சி கொடுத்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் நீங்கள் கிக் பண்ணப்படுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கிளான் விட்டு லீவ் ஆகிட்டு வரக்கூடாது. ஸோ திரும்ப நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அண்ட் லேட் என்ட்ரி ஆல்சோ நாட் அலோடு. மேக்ஸிமம் 10:30 உள்ளே நுழைஞ்சிருங்க. அது எல்லாமே எந்த கிளான் நீங்கள் ஜாயின் பண்ணும் எல்லாத்தையுமே நான் சாட்டர்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஓரி பண்ணிக்க வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வேற என்ன, ஆ இது முக்கியமாக சொல்ல நினச்சேன், இன்கேஸ் ரவுண்டு போயிட்டே இருக்குது, இப்போ செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்த் ரவுண்டு எடுத்துக்கலாம். ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 80% நான் டூர்ஸாக சொல்லியிருக்கேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் அதை எடுத்துட்டீங்க, ஆனால் நான் உங்களை கிக் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்படி நான் டக்குன்னு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் கரெக்டாக தான் எடுத்துருக்கேன், நீ என்னை எப்படி கிக் பண்ணலாம், என்னை திரும்ப ஜாயின் பண்ண எனக்கு இன்வைட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் எப்படி என்ன காண்டாக்ட் பண்ணலாம்னா சடனாக, ஏன்னா ரவுண்ட்ஸ் டக்கு டக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், இதை நீங்கள் டக்குன்னு பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு ஒரு பேட்டில் முடித்தோன்னே நீங்கள் பண்ணியிருப்பீங்க, 80% நான் சொன்ன பர்சன்டேஜ் எடுத்துப்பீங்க, ஸ்டார் எடுத்துருப்பீங்க, எடுத்துட்டு உடனே ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறீங்க, அடித்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் உங்களை கிக் அடிச்சிட்டேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே வாங்க. டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே வந்துட்டு குளோபல் சேட் இருக்கா? ஸோ குளோபல் சேட் குள்ளே போயிட்டு குளோபல் சேட் இல்லை குளோபல் சேட்டே மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதிகமாக தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ குளோபல் சேட்டில் போயிட்டு உங்களோட பிக்கை ஷேர் பண்ணிட்டு, நான் இந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் சொன்னதை என்னையே கிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் இன்கேஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி இன்வைட் கொடுத்துட்டேன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் எதுவுமே அதை கண்டுக்காமல் விட்டேன்னா நீங்கள் எது தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் திரும்ப வந்து லைவ் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது புரியும். அண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சா? ஸோ லாஸ்ட் திங் அப்படி தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன் டைம் அண்ட் இது சொல்லியாச்சு. நான் எதுவும் இது நோட்ஸ் எழுதி வைக்கல, அதனால தான் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியாச்சு எப்படி பண்ணணும்னு, எப்படி இஷ்யூஸ் வந்தால் சால்வ் பண்ணுறது அதையும் சொல்லியாச்சு, அண்ட் நம்மளோட அட்மினையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அண்டு தேவையில்லாமல் ரிஜிஸ்டர் பிளேயர்ஸ் நம்மளோட கிளானில் ஜாயின் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இன்கேஸ் நான் நீங்கள் ஜாயின் பண்ணி நாங்கள் கிக் பண்ணால் தேவையான கமெண்டில் வந்து பேசுகிறீங்க, இன்னும் நீயே ஜாயின் பண்ண சொல்கிற கிக் பண்ண சொல்கிறேன்னு. ஸோ நெகட்டிவாக தவிர்ப்போம். ரெஜிஸ்டர் பிளேயர்ஸ் தயவு செஞ்சு வந்து நம்ம சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணுற கிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே ஜாயின் பண்ண அவசியம் இல்லை, சண்டே நீங்கள் 10:30 AM ஜாயின் பண்ணால் எனக்கு போதும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.